ஃபர்னிச்சர் சென்னை மற்றும் காரைக்குடி. ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வன்னியர் மக்களுக்கு செஞ்ச அநீதியை நம் வன்னியர் மக்களை ஏமாத்தினது 25 தியாகிகளோட குடும்பத்துக்கு வந்து வீடு கட்டி தர அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுத்துருந்தார ஐயா. இதுவரையிலையும் ஒரு செங்கலை கூட எடுத்து வச்சது இல்லை, அவங்களுக்கு ஒரு வாய் சோறு கூட போட்டது இல்லை. அவங்களோட நினைவு நாளுக்கு மட்டும் 10 காரை எடுத்துட்டு போய் நினைவஞ்சலி செலுத்திட்டு வருவாங்களே தவிர்த்து, அவங்க நினைவஞ்சலி செலுத்துறதுனால யார் அந்த குடும்பத்துக்கு என்ன பலன் இருக்குது, இந்த குடும்பத்துக்கு ஏதாச்சும் ஒரு வேலை வாய்ப்பு திட்டம் கொடுத்துருக்காங்களா, இல்ல அந்த கட்சியில அவங்க அந்த குடும்பத்துல இருந்து யாராவது ஒருத்தங்களை கூப்பிட்டு ஒரு பொறுப்பு எடுத்து கொடுத்துருக்காங்களா, இல்ல எதுவுமே பண்ணது இல்லை. அந்த குடும்பமும் இப்ப அனாதையா தான் இருக்கு. அதே மாதிரி நான் அவங்க கட்சி அவங்க இருக்கு, அவங்க அப்பாவும் மகனும் மட்டும் நல்லா வந்துகிட்டே போறாங்க. அந்த காலத்துல மஞ்சப்பையை தூக்கிட்டு சைக்கிள்ல வந்த ஐயா இப்போ பிளெயின் வச்சிருக்கிறாரு, கப்பல் வச்சிருக்கிறாரு, காரு வச்சிருக்காரு, வெளிநாட்டுல நிறைய தீவுகள் வச்சிருக்கிறாரு. இந்த அளவுக்கு எப்படி வளர்ந்தாங்க அவங்க? ஆனா அவங்கள நம்பி போற வன்னியர் மக்கள், எங்க அப்பா முதல் கொண்டு சேர்த்து எல்லாருமே இதுவரையும் குடிசை வீட்டுலதான் இருக்கிறோம் நாங்க எல்லாருமே. வட மாவட்டங்களுக்கு இருக்கிற எல்லா வன்னியர்களும் பாத்தீங்கன்னா எல்லாருமே குடிசை வீட்டுலதான் இருக்கிறாங்க. யாரும் ஐயாவை நம்பி போய் யாருமே நல்லா வளர்ந்ததே கிடையாது இதுவரையும். அதே மாதிரி 10.5 சொல்லி ரிசர்வேஷன் குடுக்கறேன் அப்படின்னு சொல்லி இதேதான் சொல்லி ஆரம்பிச்சாரு. முத முதல்ல இந்த கட்சி ஆரம்பிச்ச முக்கிய காரணமே இந்த வன்னியருக்கு வன்னியர் நலத்துக்காக ஆரம்பிச்ச கட்சி தான், இட ஒதுக்கீட்டுக்காக ஆரம்பிச்ச கட்சி தான். இப்ப 10.5 ரிசர்வேஷன் கொடுக்கறோம் வன்னியர் மக்களுக்கு, நல்லா நீங்க படிங்க போங்க அப்படின்னு சொல்லி எல்லா மக்களையும் நல்லா ஏமாத்திட்டு நீங்க என்ன பண்ணீங்க, போராட்டம் செய்யறேன்னு நாடகம் நடத்துனீங்க, சாலை மறியல் செஞ்சீங்க. அந்த போராட்டத்தை நடத்த வந்த என்னோட வன்னியர் சொந்தங்களையுமே உங்களுக்காக வந்தவங்கள எனக்கு யாருனே தெரியாது, 2000 பேரை நீங்க எனக்கு யாருனே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அவங்க 2000 பேர் மேல இப்ப கேஸ் விழுந்திருக்கு. உங்க உங்க கட்சியில இருக்கிறது ஒரு டப்பா வக்கீல், அவர் ஒரு 317 பெட்டிஷன் போடுறது கூட ஒரு லைக் இல்லாத வக்கீல் தான். ஏதாவது ஒரு பெயில் கேட்க போனாலே 50,000 காசு கேக்குறாரு. அவங்க நீங்க எப்படி கல்வி அறக்கட்டளை வந்து டொனேஷன் கேட்டு ஏமாத்துறீங்களோ அதே மாதிரி அவங்க வந்து நம்மளோட வன்னியர் மக்களுக்காக நான் வச்சிருக்கேன் லாயரை அப்படின்னு சொல்ல பேருக்குதான் வச்சிருக்கீங்க தவிர, பெயில் எடுக்கணும் போனோம்னா 50,000 காசு கேட்கறாங்க. எங்க அப்பா இருந்திருந்தாங்கன்னா அதுவே வேற கதை, அவரே வந்து வசூல் பண்ணி அவரே அவர்கிட்ட இருக்கிற முடிஞ்சதை செஞ்சு வன்னியர் மக்களுக்காக இந்த மாதிரி கேஸ் இருந்துச்சுன்னா பெயில் எடுத்துருந்துருப்பாங்க. நீங்க அந்த மாதிரி செய்ய மாட்டீங்க அப்படி. அதே மாதிரி வன்னியர் அறக்கட்டளைக்கு வந்து பேரை மாத்தினது எங்க அப்பா இருக்கிறவர்களையும் வன்னியர் அறக்கட்டளைன்னு பேர் வச்சிருந்தீங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம் சரஸ்வதி கல்வி அறக்கட்டளை அப்படின்னு சொல்லி வச்சிருக்கீங்க. அந்த வன்னியர் அறக்கட்டளை கட்டுறதுக்கு எங்க அப்பா ஒரு வீடா ஏறி ஒரு பிடி செங்கல், ஒரு பிடி மண்ணும் ஒரு செங்கலும் உங்களால முடிஞ்சதை கொடுங்க, நம்மளோட பசங்க படிக்க போறாங்க, அவங்க ஃப்ரீயா படிச்சு வளர போறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்து அவரு இதை செஞ்சாரு. அவருக்கு அப்புறம் நீங்க என்ன செஞ்சீங்க, 3 லட்சம் டொனேஷன் கேக்குறீங்க. அம்மாவோட பேரை போட்டு நீங்க கல்வி அறக்கட்டளை வச்சுக்கிட்டீங்க, டொனேஷனும் கேக்குறீங்க. ஆனா அந்த காலேஜுக்கு தேவையான விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு டேபிள் வாங்கணும், இல்ல ஏதாவது அந்த காலேஜுக்கு தேவையான விஷயங்கள் ஃபண்டு கலெக்ட் பண்ணும் அப்படின்னக்குள்ள என்ன பண்றீங்க, வன்னியர் அறக்கட்டளைக்கு நிதி கொடுங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் இந்த மக்களை ஏமாத்தான் செய்வீங்க. ஏன் நீங்க சரஸ்வதி அறக்கட்டளைன்னு சொல்லியே கேளுங்களேன், அப்ப தெரியும்ல அந்த மக்களுக்கு உங்க நீங்க யாரு, நீங்க என்னன்னு எப்படின்றது தெரியும்ல. ஏன் வன்னியர் அறக்கட்டளை அந்த பேரு மட்டும் யூஸ் பண்றீங்க? ரிசர்வேஷன் குடுக்கறேன்னு ஏமாத்திட்டு தான் இருக்கீங்களே தவிர, என்னால முடிஞ்ச அளவுக்கு எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா இருக்கிறவரையும் அவரு பாடுபட்டார் உங்களுக்காக, உங்களை உங்க பேச்சை கேட்டு இந்த வன்னியர் மக்களுக்காக எவ்வளவோ நல்லது செஞ்சு எல்லாமே பண்ணாங்க. அவங்களும் நீங்க செய்யற ஊழல தட்டி கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் விஷம் வச்சு கொண்டுட்டீங்க. இது வந்து உண்மையான கதை, இது இல்ல எந்த பொய்யுமே சொல்ல, இது ஐயாக்கே நல்லாவே தெரியும், அன்புமணி ஐயாக்கே நல்லாவே தெரியும். அவங்களையும் கொண்டுட்டீங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு 4 முறை சிஎம் பார்த்து நான் வந்து பெட்டிஷன் மனு கொடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி வன்னியர் மக்களுக்கு நல்லது செய்யுங்க, உங்களால முடிஞ்சது செய்யுங்கன்னு சொல்லி என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சிருக்கேன். நீங்க என்ன இதுவரையும் செஞ்சிருக்கீங்க? ஒரு அரசியல் தலைவரா இருந்திருக்கீங்க, ஒரு கட்சி தலைவர், ஒரு பெரிய கட்சியா இருக்குது, அவ்வளவு பெரிய கட்சியில இருந்துகிட்டு இந்த வன்னியர் மக்களுக்கு என்ன நீங்க செஞ்சிருக்கீங்க? இதுவரையும் உங்களை கொடுக்கலாம்ல, ஆளுங்கட்சிக்கு சொம்படிக்கிறீங்க இப்ப உட்காந்துக்கிட்டு. நீங்க அப்படியே உங்களுக்கு உண்மையான வன்னியர் மேல பற்று இருந்து உண்மையா வன்னியர் மக்கள் நல்லபடியா இருக்கணும், நம்மளோட பசங்க நம்ம வீட்டுல இத்தனை டாக்டர், 14 டாக்டருக்கு மேல இருக்கிறாங்க நம்ம குடும்பத்துல, நம்ம குடும்பம் மட்டும் அந்த காலத்துல இருந்து இப்ப வரையிலும் நல்லா வசதி வாய்ப்போட வளர்ந்தா இருக்கு, நம்மள நம்பி இருக்கிற மக்கள் அவங்களாதான் நம்ம இந்த நிலைமைக்கு இருக்கிறோம் அப்படின்னுக்குள்ள அந்த மக்களுக்கு நீங்க இதுவரையிலும் என்ன செஞ்சிருக்கீங்க? உண்மையால பாசம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவோம், உங்க கட்சியில இருந்து 5 MLA ரிசைன் பண்ண சொல்லுங்க ஃபர்ஸ்ட்.
அஞ்சு எம்எல்ஏ ரிசைன் பண்ணீங்கன்னா அது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வரல நேஷனல் நியூஸ் ஆகும். அதுல நீங்க யாரு என்னன்றது எல்லா மக்களுக்குமே தெரிஞ்சிடும். அப்படி நீங்க பண்ணீங்க. இப்போ இந்த அஞ்சு பேர் ரிசைன் பண்ணிட்டா ரெண்டு மாசத்துல பை எலெக்ஷன் வந்துட போகுது. அந்த ரெண்டு மாசம்லயே அந்த அஞ்சு எம்எல்ஏ அஞ்சு எம்எல்ஏல எதுவும் சாப்பிட முடியாதா இல்ல எதுவும் பண்ண முடியாதா? சோறுத்தீங்க காசு இல்லையா எதுவும்? அப்படி இருந்தா கூட சொல்லுங்க, எங்க வீட்டுல விவசாயம் தான் நாங்க பண்றோம், நெல் விளையுது, நாங்க வேணாலும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. டெபாசிட் பண்ண காசு எல்லாம் கூட இல்லைன்னா கூட சொல்லுங்க, எங்க கையில கார்ல இருக்கிறது கட்டி கொடுக்குறோம், நீங்க அதை வச்சு டெபாசிட் பண்ணிக்கோ, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எப்படியாவது இந்த வன்னியர் மக்களுக்கு நீங்க நல்ல செஞ்சாலே போதும். நான் எனக்கும் ஐயாக்கு அன்புமணி ஐயாக்கு இருக்கிறது தனிப்பட்ட விஷயம் என்னன்னா, அவர் எங்க அப்பாவை கொண்டுட்டார், அது வந்து 100% உண்மை. அதனால அவங்க மேல எனக்கு இருக்கிற கோபம் அன்னைக்கு அதை இன்னைக்கும் நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். ஆனா இந்த விஷயத்தை நீங்க மக்களுக்காக நீங்க செய்யக்குள்ள நானே உங்களுக்கு பிரச்சாரம் பண்ண வரேனே. அந்த அஞ்சு எம்எல்ஏக்கும் நீங்க டிசைன் பண்ணி ரெண்டு மாசத்துல பை எலெக்ஷன் வந்தா நானே உங்களுக்கு பிரச்சாரம் பண்ண வரேன். யார் அந்த இடத்துல உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லுவாங்க? உங்க இந்த மக்களுக்காக நீங்க டிசைன் பண்ணீங்கன்னா அடுத்த ஆயுசுக்குள்ள உங்களோட தலைமுறை நீங்க தான் அந்த இடத்துல நின்று ஆகணும், நீங்க தான் ஜெயிச்சாகணும். ஒரு வழியே இல்ல. எதையுமே செய்யாம சும்மா மனு போராட்டம் நடத்துற அது நடத்துறன்னு சொல்லிட்டு சும்மா இன்னும் இந்த வன்னியர் மக்களை கதை சொல்லி ஏமாத்தாதீங்க. இருந்த எங்க அப்பா இந்த இத்தனை வருஷமா பாடுபட்டாரு அந்த கட்சிக்காக, எங்க அந்த வன்னியர் சொந்த மக்களுக்காக, எவ்வளவோ வன்னியர் மக்களை எங்க அப்பாவே படிக்க வச்சிருக்காரு, எவ்வளவோ செஞ்சிருக்கிறாங்க. அவங்களை பத்தி சொல்லணும்னா நான் வந்து பெருசா சொல்லிட்டே தான் போவோம், யாருக்கும் தெரியாததும் கிடையாது. இது அப்படி இருந்தவங்களே கொண்டுட்டீங்க நீங்க. எங்க அப்பா வன்னியர் மக்களுக்காக போராடின அவரையே நீங்க வந்து விஷம் வச்சு கொண்டுட்டீங்க. நீங்க எவ்வளவு சொத்து சேர்க்கணுமோ அதுலயே நீங்க சொத்து சேர்த்துட்டீங்க. இனிமே இந்த வன்னியர் மக்களை செஞ்சு நீங்க உண்மையா காப்பாத்துற மாதிரி இருந்துச்சுன்னா, நான் சொல்ற மாதிரி இந்த அஞ்சு பேரை வந்து அஞ்சு எம்எல்ஏ ரிசைன் பண்ணி நீங்க உண்மையான மக்கள் மேல அன்பு இருந்துச்சுன்னா இதை செய்யுங்க. அப்படி இல்லையா திரும்ப திரும்ப அவங்களை ஏமாத்திக்கிட்டு இந்த மாதிரி நான் உங்களுக்கு அதை செய்யறேன் செய்யறேன்னு ஏமாத்திட்டு திரும்ப திரும்ப இதை செய்யாதீங்க. நான் கேட்கறது என்னன்னா, டிஎன்பிசி இப்போ வந்து ஹைகோர்ட்ல ஒரு ரெண்டு வருஷத்துலயே வந்து தீர்ப்பு வந்துருச்சு. ஹைகோர்ட் ஜட்ஜி தீர்ப்பு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ரிசர்வேஷன் பத்தி. அப்படி இருக்கக்குள்ள அந்த ரெண்டு வருஷத்துல என்ன பண்ணிட்டீங்க? எத்தனையோ டிஎன்பிசி எக்ஸாம் வந்துருச்சு, கவர்மெண்ட் எக்ஸாம் வந்துருச்சு, நம்ம வன்னியர்கள் எத்தனை பேர் வந்து இப்போ கவர்மெண்ட் வேலையில இருக்கிறாங்க, எத்தனை பேர் போலீஸா இருக்காங்க, எத்தனை பேர் ஜட்ஜா இருக்காங்க, எத்தனை பேர் வந்து டாக்டரா இருக்காங்க இந்த ரிசர்வேஷன் யூஸ் பண்ணி? ரிசர்வேஷன் அந்த காலத்துல சொல்லிட்டேதான் இருக்கீங்களே தவிர்த்து அதுக்கான ஒரு எதுவுமே நீங்க பண்ணதே இல்லையே. ஒரு இம்ப்ளிமெண்ட் கூட நடந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லையாது. நான் திரும்ப திரும்ப எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு தியாகிகள் தினம் வந்துருச்சு, இன்னைக்கும் இதேதான் நீங்க பண்ணுவீங்க. போய் நினைவஞ்சலி செலுத்திட்டு வரேன் சொல்லிட்டு 10 பேரை கூப்பிட்டு போவீங்களே தவிர்த்து அந்த குடும்பத்துக்கு நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க. ஏன்னா இது வந்து என் குடும்பத்துல நீங்க பண்ணதே நானே கண் கூட பாத்துருக்கேன். எங்க அப்பா எவ்வளவு அவங்க கூட ஒத்துமையா இருந்தாரோ, உங்களுக்காக எவ்வளவு உயிரை பாடுபட்டாரோ, அப்படி இருந்த ஒரு மனுஷனிய நீங்க வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து எங்க பாட்டியை கூட பார்க்காம 30 அந்த படத்தர் பண்ணிக்கு அந்த முடிச்சுட்டு அப்படியே போனீங்க. எங்க குடும்பத்தையே நீங்க கை விட்டுட்டீங்க ஐயா. நீங்க எங்க குடும்பத்தையே நீங்க எதுவுமே செய்யல. நீங்க எங்க குடும்பத்துக்கு வந்து நல்லதை செஞ்சிருந்து எங்க அப்பா வாங்கின இப்ப எங்க அப்பா குடிசை வீட்டுல இருந்தாலும் லோன் வாங்கிதான் அந்த வீடெல்லாம் கட்டினாரு. அந்த லோன் கூட இன்னும் அடைக்காமதான் இருக்கு. உங்க மூத்த மகன் சொல்றீங்க, அவங்களுக்கு கூட ஒரு லோன் அடிச்சு நீங்க வந்து இது வரையும் கட்டினது இல்லை. நீங்க கட்டவும் தேவையில்லை, அது நாங்களே பாத்துப்போம், நீ பிரச்சனை இல்லை. நான் உங்களை கட்ட சொல்லி எதுவும் கேட்கல. ஆனா ஒரு ஆறுதலுக்கு ஒரு வார்த்தை, அவங்க வயசானவங்க அவங்க எங்க பாட்டிக்கிட்ட போய் ஒரு ஆறுதலுக்கு ஒரு வார்த்தை, நான் இருக்கமா ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு நீங்க சொல்லிருக்கீங்களா? சொன்னது கிடையாது. வந்து கூட நீங்க பாத்தது இல்லை இது நாள் வரலையும். ஆனா ஊர் முழுக்க எங்களுக்கு வந்து எதிரிங்களை கிளப்பி விட்டு எங்களுக்கு எதிர்ப்பா நீங்க நடத்திருக்கீங்க. அது நாங்க கண்கூடிய நாங்களே பாத்துருக்கோம். இதேதான் நீங்க 25 குடும்பத்துக்கும் இதேதான் நீங்க பண்றீங்க. ஆனா பாவம் இந்த அப்பாவி மக்கள் உங்களை நம்பி இன்னும் ஏமாந்துட்டு இருக்காங்க. நான் வந்து ஐயாவையோ சின்னையாவையோ என்ன குறை சொல்றேன்னா, அவங்க வந்து எதுவும் தப்பா சொல்ல, உண்மையில அவங்க அந்த அஞ்சு பேரு அஞ்சு எம்எல்ஏவா வந்து ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா நானே வந்து உங்களுக்கு பிரச்சாரம் பண்றேன்னு நான் சொல்றேன். அவங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது தனிப்பட்ட வார்த்தை. எங்க அப்பா கொண்டாங்கன்றதுனாலதான் நான் அவங்களை வந்து தப்பா அவங்களை வந்து பேசுறேன். இல்லைன்னா எனக்கும் அவங்கள்ட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம வன்னியர் மக்களுக்காக ஒரு பெரிய கட்சி வச்சு நடத்துறாரு, நம்மளுக்காக எவ்வளவோ செய்யறாருன்னு சொல்லிட்டு அவர் காலத்துல தான் நாங்களும் இருந்திருப்போம். எங்க குடும்பத்தை அவங்க பண்ணி வச்ச நிலைமையானாலதான் நாங்க இந்த அளவுக்கு இப்ப அவங்களுக்கு எதிர்க்க நாங்க திரும்பி இருக்கிறதுக்கு காரணமே அவங்க அவங்கதான்.